தமிழ்ல முதன்முறையா ஓடிடிக்காக பிரத்யேகமா பிக்பாஸ் நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருது. பிக்பாஸ் அல்டிமேட்னு பெயரிடப்பட்டிருக்க இந்த நிகழ்ச்சி நேரடியா ஹாட் ஸ்டார் ஓடிடி தளத்துல 24 மணி நேரமும் ஒளிபரப்பப்பட்டு இருக்கு. 14 போட்டியாளர்களோட தொடங்கின இந்த நிகழ்ச்சியில இப்ப 6 போட்டியாளர்கள் மட்டும்தான் இருக்காங்க. பிக்பாஸ் அல்டிமேட் நிகழ்ச்சியை ஆரம்பத்தில் கமல்ஹாசன் தொகுத்து வழங்கினாலும் கடந்த சில வாரங்களாக அவருக்கு பதிலாக நம்ம எஸ்டிஆர் தான் தொகுத்து வழங்கிக்கிட்டு இருக்காரு. சிம்பு தொகுத்து வழங்குகிற முதல் நிகழ்ச்சி இதுதான். நடிகர் சிம்பு தொகுத்து வழங்குகிற முறை ரசிகர்களை ரொம்பவே கவர்ந்திருக்கு. சிம்பு தொகுத்து வழங்குகிற விதத்தை பார்த்து ஏகப்பட்ட ரசிகர்கள் பாராட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. அதனாலேயே சிம்பு வர்ற எபிசோடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிக பார்வைகளையும் பெற்று வருது. இந்நிலையில் இந்த வார பிக்பாஸ் போட்டியாளர்கள் கூட கலந்துரையாடின சிம்பு அவங்க கிட்ட தன்னோட பெற்றோர் பற்றி உருக்கமாக பேசியிருக்காரு. அதில் என்ன சொன்னார்னா, எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு தாய் தகப்பன் வந்து அடுத்த ஜென்மத்தில் கிடைப்பாங்களா அப்படின்றது எனக்கு தெரியலை. இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் இருக்கீங்க, என்னை பார்க்குறீங்க, ரசிக்கிறீங்க, அது எல்லாத்துக்குமே காரணம் என் பெற்றோர்கள் தான். என்னை தட்டி கொடுத்து இவ்வளவு தூரம் கூட்டிகிட்டு வந்தது என்னோட பெற்றோர்கள் தான் சொல்லும்போது எமோஷனலாகி தலைவன் மேடையிலேயே கண்ணீர் விட்டு அழுதுட்டாரு. இது தொடர்பான வீடியோ தான் இப்போ இணையதளத்தில் வைரலாகி வருது. சிம்பு அழுகிறத பார்த்த ரசிகர்களும் கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு தான் இருக்காங்க.